ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சேனலில் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு வரும் அடுத்ததாக எல் ஒன்பதில் ஃபஸ்ட் டாபிக் ஆசிய ஜோதி இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்லாம் பார்க்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆசிய ஜோதி பாடப்பகுதியில் இருக்க ஆசிரியர் குறிப்பு இயற்பெயர் தேசிக விநாயகனார் பெற்றோர் தந்தை சிவதானு தாய் ஆதிலட்சுமி பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் சிறப்பு பெயர் கவிமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது படைப்புகள் மலரும் மாலை ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமகள் வழி மான்மியம் காந்தருள் சாலை தேவியின் கீர்த்தனைகள் உமர்கயாம் பணி பள்ளி ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் இறப்பு இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது அடுத்ததா பாடப்பகுதியிலிருக்க சொல்லும் பொருளும் அஞ்சினர் என்னும் சொல்லுக்கு பயந்தனர் என்பது பொருள் வீழும் அதற்கு வந்து விழும் பார் உலகம் முற்றும் முழுவதும் கும்பி வயிறு கருணை இரக்கம் ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் மாரி மழை பூதளம் என்னும் சொல்லுக்கு பூமி என்பது பொருள் அட்டதா பாடப்பகுதியில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொஷின் ஒன்று புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் நூல்சர் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி அட்டதா கொஷின் இரண்டு நேர்மையான வாழ்வை வாழ்பவர் ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் அட்டதா கொஷின் மூன்று ஒருவர் செய்யக்கூடாதது ஆன்சர் தீவினை ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை அட்டதா கொஷின் நான்கு எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும் எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும் அட்டதா கொஷின் ஐந்து எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலைக்கூட்டல் எல்லாம் அட்டதா கொஷின் ஆறு இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் இன்னுயிர் இனிமைக்குட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் அட்டதா கொஷின் ஏழு மலை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் மலையெல்லாம் மலைக்குட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம் அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் கொஷின் ஒன்று தலை சிறந்த பண்புகளில் ஒன்று இரக்கம் அட்டதா கொஷின் இரண்டு உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஒருவர் ஆன்சர் புத்தர் உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர்களுள் ஒருவர் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான் அடுத்ததா கொஷின் நான்கு டேஸ் மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன ஆன்சர் பிம்பிசாரா பிம்பிசாரம் மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன அட்டதா கொஷின் ஐந்து வலியால் துடித்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து சென்றவர் அண்ட் புத்தர் வலியால் துடித்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து சென்றவர் புத்தர் அட்டதா கொஷின் ஆறு புத்தர் நாடெங்கும் டேஸ் தடுத்து நிறுத்தினார் அண்ட் சார் புத்தர் நாடெங்கும் உயிர்க் கொலைகளை தடுத்து நிறுத்தினார் தேசிக விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி தேசிக விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி அடுத்ததா கொஷின் எட்டு லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் ஆன்சர் எட்வின் அர்னால்டு லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் எட்வின் அர்னால்டு அடுத்ததா கொஸ்டின் ஒன்பது ஆசிய ஜோதி டேஸ் என்னும் ஆங்கில மொழி நூலை தழுவி எழுதப்பட்டது ஆன்சர் லைட் ஆஃப் ஆசியா ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில மொழி நூலை தழுவி எழுதப்பட்டது அடுத்ததா கொஸ்டின் பத்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆன்சர் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி அடுத்ததா கொஸ்டின் பதினொன்று லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில மொழி நூலை தமிழில் எழுதியவர் ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் இதை விட முடியுது நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு உண்டான தேர்வை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்